அனைவருக்கும் வணக்கம். துறைக்கு அப்பால் நிகழ்ச்சியூடாக உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. இன்றைய நாளில் நாங்கள் துறைக்கு அப்பால் நிகழ்ச்சியில் கலைத்துறையில் சமூகத்தில் நல்லதொரு நிலையிலிருந்து மக்களுக்கு மாணவர்களுக்கு சேவையாற்றிய ஒரு மனிதரைத்தான் நாங்கள் சந்திக்கப் போகின்றோம். சேவையாற்றிய மட்டுமல்ல, தொடர்ந்தும் சேவையாற்றி கொண்டிருக்கின்ற ஒரு மனிதரைத்தான் நாங்கள் இன்றைய நாளிலும் இந்த துறைக்கு அப்பால் நிகழ்ச்சியூடாக பார்க்கப் போகின்றோம். இவருடைய முழுப்பெயரை கூறுவதிலும் பார்க்க, இவருக்கென்று பெயர், அதன் மூலம்தான் இவர் அறியப்படுகின்றார். கந்தசாமி ராதாகிருஷ்ணன் என்கின்ற மனிதரைத்தான் நாங்கள் பார்க்க போகின்றோம். உங்களை அனைவருக்கும் கந்தசாமி ராதாகிருஷ்ணன் என்று நான் கூறுகின்ற பொழுது யார் என்று தெரியாமல் இருக்கலாம். ஆனால் இலங்கைவேந்தன் என்றால் யாரும் தெரியாமல் இருக்க மாட்டீர்கள். கந்தசாமி ராதாகிருஷ்ணன் என்கின்ற இலங்கைவேந்தனைத்தான் நாங்கள் இன்றைய நாளில் துறைக்கப்பல் நிகழ்ச்சியூடாக பார்க்க போகின்றோம். அவருடைய இந்த கலைத்துறைக்கு அப்பால், இந்த கலைத்துறையில் அவர் தன்னை சமூகத்தில் நிலைநிறுத்துவதற்கு எவ்வாறான சிரமங்களை எதிர்கொண்டார், எவ்வாறான படிநிலைகளை தாண்டினார் என்பதை நாங்கள் அவர் மூலமாகவே நாங்கள் இந்த துறைக்கப்பால் நிகழ்ச்சியூடாக பார்க்க போகின்றோம். வணக்கம். வணக்கம். உங்களை நாங்கள் இலங்கைவேந்தன் என்று நாங்கள் கதைக்கலாம், அல்லது ராதாகிருஷ்ணன் என்று கதைக்கவா? இலங்கைவேந்தன் சரி. இந்த பொதுவாக இலங்கைவேந்தனர் தான் எல்லாராலும் நீங்கள் அறியப்படுகின்றீர்கள். அது வந்து உங்களுக்கு உங்களுடைய கலை பயணம் உங்களுக்கு ஒரு உங்களை எடுத்து காட்டுகின்றது இந்த இலங்கைவேந்தன் என்று கூறுவதன் ஊடாக. நான் நினைக்கின்றேன் உங்களுடைய 10 வயதில் இந்த கலை பயணம் ஆரம்பித்திருக்கின்றது. 53 வருடங்களாக நீங்கள் கலைத்துறையில் உங்களை ஈடுபடுத்தியிருக்கிறது. ஆனால் நாங்கள் இன்றைய இந்த துறைக்கப்பால் நிகழ்ச்சியில் துறைக்கு அப்பால் என்று வருகின்ற பொழுது உங்களுடைய இந்த கலைப்பயணத்துக்கு அப்பால் தான் நாங்கள் உங்களை பற்றி தான் நாங்கள் கலந்துரையாட போகிறோம். இந்த 63 வருட வாழ்க்கையில் நான் நினைக்கின்றேன் நீங்கள் உங்களுக்கு 2015 உங்களுடைய வாழ்க்கையில் மறக்க முடியாத ஒரு சம்பவம். நான் நினைக்கின்றேன் உங்களுடைய கலைப்பயணத்திலும் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு அந்த சம்பவம். நான் கூறுவது மாதிரி நீங்கள் கூறுவது தான் நான் நினைக்கின்ற ஒரு பொருத்தமாக. இந்த 2015 நடந்தது. நான் நினைக்கின்ற ஜனாதிபதி தேர்தல், பொதுத்தேர்தல் காலகட்டத்தில் நடந்த அந்த சம்பவம். அது என்ன சொன்னால், நான் எலெக்ஷனுக்கு நடந்தது ஓட் போட்டுட்டு வந்து ஒரு 12-1 மணி அப்படி இருக்கும், மழை துமிச்சு கொண்டு இருந்தது. நான் வீட்டில் அந்த செம்மறியாடு கொண்டு வளர்த்து கொண்டே வந்தேன். முதல் ஒரு ஆடு, 2வது ஆடு அப்படி வளர்த்து கொண்டு வந்தேன். அந்த ஆடு மழையில் நனைகிறது என்று கண்டவுடன் அந்த ஆட்டை அவுப்பதற்காக அந்த கட்டின இடத்துக்கு சென்று குந்திக்கொண்டு இருந்து குந்திக்கொண்டிருந்து அந்த ஆட்டை அவுக்கும்போது நான் ஆடு மழை நனைது என்றதை பற்றி என் மைண்டில் இருந்ததை தவிர ஆடு எனக்கு வந்து இடிக்கும் என்றதை பற்றி நான் நினைத்து பார்க்கவில்லை. அந்த நான் இருந்த இடத்துக்கு பக்கத்தில் கூறாக அந்த பூக்கண்டுக்காக அந்த கல் வைக்கப்பட்டிருந்தது. ஆடு திடீரென்று வந்து இடித்தவுடன் நான் கையுமூண்ட எனக்கு சந்தர்ப்பம் திடீரென்று வரவில்லை. கண்ணடியிலே தான் அந்த கல் போய் குத்தக்கூடியதாக இருந்தது. ஆடு இடித்தவுடன் நான் போய் கல்லுக்கு மேலே விழுந்து விட்டேன். கண்ணில் குத்தினோடனே கண் அப்படியே உடஞ்சி ரத்தம் அப்படியே கொழுகொழுன்னு கொட்டு. அது எனக்கு மறக்க முடியாத சம்பவம். அது கண் வெறுமோ வெறவில்லையோ தெரியாது, அனைவரும் குத்தினத்தில் கண் அப்படியே முட்டை உடைஞ்ச மாதிரி அப்படியே உடைஞ்சது தான். உடனே ஆஸ்பத்திரிக்கு போய் இங்கே யாழ்ப்பாண ஆஸ்பத்திரியில் எவ்வளோ 22 நாள் வார்டில் இருந்து அந்த கண்ணை சரிவரவில்லை. இப்போ நான் அவர் மூலமாக ஒரு கடிதம் தந்து கொழும்புக்கு கொண்டு போய் ஜென்ரல் ஹாஸ்பிட்டலில் இந்த கண் விழித்திரை தான் எனக்கு பழதாக போயிட்டது. அங்கே இது கண்டு ஸ்பெஷலிஸ்ட் இருக்கணும் அவைத்தை கொண்டே காட்டினான். அங்கே கொண்டு போய் காட்டினவுடன் அவையில் ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் ஒன்று எடுத்து தர வேணும், அதை எடுத்து தந்தால் ஓரளவு ட்ரை பண்ணி பார்க்கலாம், செய்து பார்க்கலாம், 100%க்கு சொல்ல முடியாது, சில நேரத்தில் சரி வரலாம் பிழைக்கலாம்ன்ட்டு. அப்போ நாங்களும் எடுத்து கொடுத்தோம். செய்து அடுத்த நாத்து கண்ணை திறந்து பார்க்கும்பொழுது எனக்கு எல்லாம் வெளிச்சம் ஓமலாக அரைவாசி பார்வை தந்தது. அதுதான் எனக்கு மறக்க முடியாத சம்பவம். போன கண் திரும்பி வந்துட்டேன். கண் போனது ஒரு சம்பவம், மறக்க முடியாது. திரும்பி வந்தது அதை விட மறக்க முடியாத ஒரு சம்பவம். அந்த கண் கொஞ்ச நாள் இருந்தது. அப்போ டாக்டர் சொன்னார், இதை மேலும் மெருகூட்டலாம், இன்னும்
பார்வையை கூட்டலாம். நீங்கள் அடுத்த ரெண்டு ஆப்ரேஷன் செய்ய வேணும், மற்ற ஒயிலொண்டு விடுறத கண்ணுக்குள்ளே, அந்த ஒயிலையும் ரிமீவ் பண்ணணும். ரிமீவ் பண்ண அப்புறம் உடனே பார்வை பழைய பார்வை மாதிரி வருமெண்டு. நானும் ஓமெண்டு சொன்னேனே, டாக்டர் சொல்கிறத மறக்கையில் தானே அடுத்தடுத்த ஆப்ரேஷன் செய்யும் பொழுது பார்வை கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்ச வர கூடவில்லை. அதுதான் எனக்கு மறக்க முடியாத சம்பவமாக இருந்தது. இப்போவும் பாலியல் லைட்டாக அந்த ஒளி வெளிச்சம் தெரிகிறத தவிர முதல் ஆப்ரேஷன் செய்த உடனே நல்லா தெரிஞ்சது, 50% கண் வடிவாக தெரிஞ்சது. அதுதான் மறக்க முடியாத சம்பவம் வாழ்க்கையில். நீங்கள் சொன்னது போல், அதாவது இந்த கண் பார்வை போனாலும் மீண்டும் அந்த கண் பார்வை கிடைக்கின்ற அந்த சந்தர்ப்பத்தில் அது இன்னொரு மகிழ்ச்சியாக இருந்திருக்கு. அது டபுள் ரெட்டைப்பமாக இருக்குது. போனது போனாதானு நினச்சது, திரும்பி வந்தேன், செத்தவன் உயிர் பிழைச்சி வர மாதிரி. அது ஒரு அதிசயம் மாதிரியும் இருக்கும். அந்த டாக்டரே சொன்னார், வெரி டிஃபிகல்ட் ஆப்ரேஷன் இதுண்டு. அப்படி வந்தது. இப்போ அந்த அது கவலை என்ன, நான் எனக்கு வயது வந்துட்டு 63 ஆச்சுது. என்றாலும் இனி இனி சில சில இந்த ப்ரோக்ராம் செய்கிறதுக்கு ஒரு கண் இருக்குது. எத்தனையோ இதை விட எத்தனையோ பெரிய ஆக்கள் எவ்வளோ விளையாம் ரெண்டு கண் மூலம் தாக்கள் இருக்கணும். தட்டத்தில் ரெண்டு கண் ஒன்றும் செய்யலாது. இது வந்தது கடவுளை இது என்ன விட்டுட்டு. சரி, இந்த 2015 இடம்பெற்ற இந்த அசம்பாவின் இந்த இன்சிடெண்ட் வந்து உங்களுடைய கலை பயணத்தில் ஏதாவது தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்குது? ஓ, நான் தாக்கமண்டு இந்த பயது வந்த அப்புறமும் 2-3 ட்ராமாக்கள் செய்திருக்கிறேன், டான்ஸ் செய்திருக்கிறேன். என்றாலும் அந்த கண்ணால் அசைவுகள் அபிநயங்கள் காட்டும் பொழுது ஒற்றை கண் இதண்டேக்கில் அந்த கொஞ்சம் அந்த ஒரு கலைக்கின்ற ஒரு அம்சத்துக்கு ஒரு அழகு கொஞ்சம் குறையும் தானே. அதை விட வேறு பாத்திரங்கள் எது செய்யலாம், கண்ணுக்கு போன பாத்திரங்கள் இல்லை இந்த பாத்திரங்கள் செய்யலாம். வேறதாக்கு என்ன, அந்த முகபாவங்கள் காட்டும் பொழுது டான்ஸுக்கு அதில் இதழுக்கு போசர் காட்டும் பொழுது அந்த ஒற்றை கண் இருக்கிறது கொஞ்சம். ஆனால் நான் விடவில்லை, கலையை செய்து கொண்டே இருக்கிறேன். அதுக்கு பிறகு 3-4 ப்ரோக்ராம் செய்து விட்டேன். சரி, நீங்கள் ஆரம்பத்தில் கூறியது போல், அதாவது உங்களுடைய இந்த நினைக்கிற ஒரு 5 முன்னறிந்த அசம்பாவிதம் இடம் இருக்குது. அதாவது இளம் வயதில் நீங்கள் கூறியது போன்ற, அதாவது இளம் வயதில் இவ்வாறான ஒரு இன்சிடெண்ட் நடந்திருந்தால், விபத்து நடந்திருந்தால், நான் நினைக்கின்றேன் உங்களுடைய இந்த கலை பயணத்தில் ஒரு பின்னடைவாக இருக்கும். ஓ, கண் தெரியாதாக்கள் பாடுகிறார்கள், நடனமே ஆடுகிறார்கள், மற்றபடி நடிக்கிறார்கள், எல்லாம் செய்கிறார்கள். என்றாலும் அந்த முக்கிய ஒரு ஆழ்ந்த உடம்பிலேயே முக்கியமான ஒரு பாத்திரம் நடனத்துக்கோ நாடகத்துக்கோ முகபாவத்தை கொடுக்குறதுன்னு 100-90% எடுக்கிற கண் தான். கை காலல் சொக்க மூக்கால் செய்யலை, கண்ணாலான் அசோகம் இது வந்து நவரசங்களையும் காட்டக்கூடிய இது கண். அப்போ அந்த அந்த கண் ஒன்று குறைந்தால் அந்த இது கொஞ்சம் குறையும். சரி, நாங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் உங்களுடைய வாழ்க்கை தொடர்பாக நாங்கள் பார்த்து கொண்டிருக்கின்றோம் இந்த துறைக்கு அப்பால் நிகழ்ச்சி ஊடாக. நான் நினைக்கின்றேன் நீங்கள் உங்களுடைய குடும்பத்தில் 8 ஓ 8 அதில் நான் நினைக்கின்றேன் நீங்கள் 4வது பிள்ளை. ஓ, 3 அக்கா, அடுத்தது நான். உங்களுக்கு பின்னர் 3 தம்பிமார் 1 தங்கச்சி. நான் இப்பொழுது நான் நினைக்கின்றேன் நீங்கள் 6 தான். 2 2 மோசம் போயிட்டோம். அந்த உங்களுடைய சகோதரங்களோடு நீங்கள் வாழ்ந்த வாழ்க்கை, அது உண்மையில் இப்போ நினைத்து பார்த்தால் கூட அது ஒரு மகிழ்ச்சியான தருணங்கள். அந்த நீங்கள் உங்களுடைய சகோதரங்களோட உங்களுடைய அம்மா அப்பாக்களோட வாழ்ந்த வாழ்க்கை, அந்த வாழ்க்கை உங்களுக்கு எப்படி இருந்துச்சு? ஓ, நாங்கள் மிகவும் ஏழ்மையான குடும்பத்தில் பிறந்த நாங்கள். அப்பா ஒரு கோஆப்ரேட்டிவ்ல கூட்டுறவு சங்கத்தில் ஆரம்பத்தில் சேல்ஸ்மேனாக இருந்தது. அப்போ 8 பிள்ளைகளும் வளர்க்குறேன்டா, சேல்ஸ்மேன் சம்பளத்தோட வளர்க்கலாது. அப்போ அம்மா மாவடிச்சு கொடுக்குறவா, இடியப்பம் வச்சு கொடுக்குறவா, மற்ற ஆடு மாடு வச்சு வளர்த்தினாங்க, கோழி ஆடு மாடு வளைச்சி வளர்த்துனாங்கள். நாங்கள்லாம் ஸ்கூலுக்கு போகும் முதலே 400 பேலேயே அக்காக்கள் எல்லாம் விளம்பி அம்மாவுக்கு மாவடிக்க அடிய மயக்க உதவி செய்கிறேன்னா நாங்கள் பலாரங்களை கொண்டு வீடு கூட கடையில் கொடுக்குறோண்ணா. அப்பாவும் உதவி செய்கிறாதான், அப்பா கோஆப்ரேட்டிவ் வெளிக்கிட்டு 8 போனால் செய்கிறது. அப்புறம் ஸ்கூலால் வந்த பிறகும் நாங்கள் ஒரு ஆள் மாவடித்தா, ஒரு ஆள் வறுத்தால், ஒரு ஆள் ஆட்டுக்கு குலை குத்த போனால், அப்படித்தான் இந்த 8 பிள்ளைகளும் வந்து ஆனால் சந்தோஷமாக இருந்து வந்த நாங்கள். பிறகு என்ன படிக்க விட்டுட்டோம், நான் படிக்க வெளிக்கிட்டேன். நான் அந்த 2068 இந்த வெறையும் 68 பத்து நான் கிட்டத்தட்ட 7 படிக்கிறேன். அப்போதான் இந்த கலைத்துறையில் எனக்கு ஈடுபட வேண்டிய ஒரு அனுபவம் வந்தது. முதல் நான் கலைத்துறையில் ஈடுபட அந்த அப்போ
நாங்கள் அந்த டேப்பில் நாடகங்கள் அதில் பார்க்குறேன்னு சொன்னால் நாடகங்கள் பாட்டுகள் கேட்குறேன்னா கிராமோன் வச்சு தான் பார்க்குறது. இப்படி அமெரிக்கா செட்டுகள் அதுகள் இதில் ஒன்றும் இல்லை. அப்போ எங்களோட மாமாவரால் அந்த கிராமோனை கொண்டு வந்து வச்சு அதில் சுவாஜியின் சாம்ராட்ட சோர் நாடகத்தை அப்படியே டேப் எடுத்து காட்டினார், டேப்பில் போட்டு காட்டினார். அதுக்கு பிறகுதான் எனக்கு இந்த நாடகம் நடிக்க வேணும், இப்படி வசனம் பேச வேணும் ரெண்டு ஒரு ஆசை எனக்கு அப்பான 67 ஆண்டு பிறந்தது. அதுக்கு பிறகுதான் நான் இந்த கலைத்துறையில் ஈடுபட வேண்டி வந்தது. அப்போ 70 கிட்டத்தட்ட 10-12 வயதில் நாங்கள் கலைத்துறையில் மேடை போட்டு தான் நடிக்க வேணும். இப்படி ராமாக்கள் எது நடிக்கிறேன்டா மேடை போட்டு தான் நடிக்க வேணும். மேடை போட்டு நடிக்கிறேன்டால் எங்கள்கிட்ட காசு சரியான கஷ்டம், ஒரு தடம் இதுக்கு வாங்க இல்லாது. அப்போ மேடை போடுறோன்றால் நாங்கள் பக்கத்து வீடு வழியாக 4 வாங்கி அப்படியே போட்டு தடியலை நட்டு அப்போ சீமெந்து பேக் 1 பேக் 10 சதம். அப்போ 10 சீமெந்து பேக் வாங்கினா அப்படியே எல்லாத்தையும் சதுரமாக ஒட்டி போட்டு மற்றது நீல பேக்கெட் 1 பேக்கெட் 5 சதம். அதுலேயும் 10 பேக்கெட் வாங்கி நீல பேக்கெட்டில் மரங்குறேன்டா காடுகிறேன்டா கீறி பின்னால் ஒட்டி வீடு வீடாக போய் 25 50 சம் ஆக்கூடது 2 ரூபா தருவினம் ஒரு ஆக்கள். அந்த 2 ரூபாண்டா இப்போ 2000 மாதிரி அதை வச்சு கொண்டு தான் இந்த ட்ராமாக்களை நடித்து வந்தது. அப்போ நாங்கள் அப்போ வயதிலேயே கிட்டத்தட்ட 70 ஆண்டா 12 வயதில் 70 வயதிலே இருந்தாலும் நாங்கள் ஸ்பீக்கர் போட்டு சவுண்ட் போட்டு தான் நடிக்கணுமன்றதுக்காக ஆனக்கோட்டையெல்லாம் எங்களோட சவுண்ட் நாங்கள் விளக்காமல் பிடிக்கிற வகையில் பிடித்தாரவே காட்டு காட்சின்னு சொன்னால் மரங்கள் கீறணுமெண்டா அப்படியே நீலத்தாலேயே அப்படியே கீறுறது. மற்றது பார்க்க பூந்தோட்டம்ண்டா பூந்தோட்டத்தை அப்படியே கீறுறது. வீடண்டா வீட்டு அறையே அப்படியே இதாக கீறித்தான் அந்த ராமாக்கள் செய்யினாங்க. அப்போ நாங்கள் அந்த சவுண்ட் பிடிக்கணுமெண்டா நாங்கள் போய் எங்களை வயதில் 10-12 வயதில் ஒரு சவுண்ட் காரட்டை கேட்டால் கடைசி வரையும் தரமாட்டேன். சின்ன புள்ளிகள் மீது ஆளாண்டு ஒரு தருமே தரமாட்டேன், இந்த வயதில் ஒரு தருமே தரமாட்டேன். அப்போ இன்னொரு பெரிய ஆளை பிடிச்சி அவருக்கு 1 ரூபா 2 ரூபா கொடுத்து நீங்கள் உங்களுக்கு தான் சவுண்ட் வேண்டு பிடிச்சிட்டு வாங்குவோம்ண்ட. ஆனக்கோட்டையிலேருந்து சவுண்ட் பிடிக்கிறது சவுண்டுக்கு 10 ரூபா காருக்கு 3 ரூபா கொண்டு வந்து சவுண்ட் பூட்டி நடத்தினாங்க. எங்கள்கிட்ட 10-12 வயதில் இலங்கையிலேயே ஒரு தரம் இப்படி ராமாக்கள் செய்த மாதிரி நான் கேள்விப்படவில்லை என்றாமல் இல்லை. அப்படியே அந்த 10-12 வயதிலே அந்த ராமாக்காலையே அந்த செய்யணுமன்றதுக்காக செய்து அதுலேருந்தே எனக்கு அந்த கலப்பைத்திய மாதிரி ஒன்று பிடித்தேன். ஆனால் நான் நினைக்கின்றேன், அதாவது நீங்கள் இந்த கலை நீங்கள் இந்த கலையில் உங்களுக்கு ஆர்வம் வந்தாலும் அந்த நடனம் நடனத்தில் வந்து உங்களுக்கு ஒரு ஈடுபாடு கூடு. ஆனால் அந்த நடனத்தை நீங்கள் பயில்வதற்கு பல்வேறு சிரமங்களை நீங்கள் எதிர்கொண்டிருக்கின்றீர்கள். ஓ, நடனம் நான் ஓஎல் 74ஆம் ஆண்டு பாஸ் பண்ண பிறகு அதுவும் அந்த சினிமாவில் பார்த்த நடனங்கள் ஆண்கள் ஆடுவதை பார்த்து நானும் ஆட வேண்டும் என்ற ஒரு ஆசை வந்தபடியால் என்னுடைய அப்பாவுக்கு தெரிஞ்ச ஒரு ஆள் என்கிட்ட கதைச்சு அவர் தான் இந்த கீதாஞ்சலி நல்லையா நாச்சிமாலோடியில் இருக்கிறார் அவர்கிட்ட போனால் நீங்கள் டான்ஸ் பழகலாம் நான் கொண்டே விடுறேன்னு சொல்லி அவர் தான் இலங்கையிலே முதல் போன ஒரு ஆண்மகன் டான்ஸில் ஆண் ஆடக்கூடியதுண்டா முதல் இந்தியாவுக்கு போய் பழகினவரேண்டா வர்றான். அது புறான் சுப்பியா மாதம் வேலாந்த மாதம்லாம் புறா போனது முதல் அவர் கீதாஞ்சலி நல்லையாண்டு அவர்கிட்ட கொண்டு போய் தான் என்னை விட்டது. அப்போ நான் சரியான குடும்பத்துலேயும் சரியான கஷ்டம் இங்கேருந்து நடந்து தான் நாச்சிமாலடி போய் அவர்கிட்ட டான்ஸ் பழகிறேன். அதுவும் குருவுக்கு தச்சனே காசு ரெண்டு கொடுப்பதில்ல, குருவின்ற வீட்டு வேலையெல்லாம் செய்து கூட்டி வேலையெண்டு அடைச்சி கதைகள் வெட்டி அது வெட்டி இது வெட்டி ரெண்டு தான் அந்த டான்ஸை பழகி கிட்டத்தட்ட 6 மாதத்துலேயே நான் முதல் டான்ஸ் அரங்கேற்றம் பழகிறேன். முதல் அவர்கிட்ட கொண்டு 6 மாதத்துக்கே 20 போலாக பழகி இந்த நாவலர் ஆச்சிரவ மண்டபத்தில் முதல் ஒரு சைவ விழாவுக்கு சிவதாண்டவம் ஆடினேன். அப்போ நான் டான்ஸ் பழகல எனக்கு வீட்டை பழகிறதுக்கு இடம் இல்லை. அப்போ ஒரு சின்ன வீடு மண் வீடு சின்ன வீடு அதில் நான் பழகினா எல்லாம் ஒழும்பி வேண்டு விடியப்புறம் 3-4 மணி ஒழும்பி இந்த என்னுடைய முன் ரோட்டில் நான் இந்த நடன பயிற்சி எடுக்கிறேன். ஒவ்வொரு நாளும் ப்ராக்டிஸ் நடனத்தில் ரோட்டில் நான் அந்த நடன பயிற்சி எடுத்து 6 மாதத்துக்கு நான் முதல் இதை எழுதிட்டேன். நீங்கள் சொல்கிற இந்த காலகட்டம் வந்து எத்தனை மாட்டு காலகட்டம்? கிட்டத்தட்ட 74. சரி, நீங்கள் முதல் நீங்கள் மேடையேற்றினர் நாடகம் வந்து சிவதாண்டவம் என்று சொல்லியிருக்கிறீங்க. ஓ, டான்ஸில் சிவதாண்டவம், ராமாயில சாம்ராட்டசோ. சரி, இந்த புகைப்படம் ஓ உது 75ஆம் ஆண்டு இதுவும் நான் நினைக்கிறேன் ஒரு சிவதாண்டவம். ஓ, சிவதாண்டவம் 75ஆம் ஆண்டு யாழ் இந்த கல்லூரி பரிசளிப்பு விழாவில் நான் இந்த கல்லூரி தான் படித்தேன். பரிசளிப்பு விழா வந்து நான் இந்த நடனம் ஆண்டேன் இந்த 75ஆம் ஆண்டு இன்றைக்கு 45 வருஷத்துக்கு முதல். இது இந்த புகைப்படம் நான் நினைக்கிறேன் 45 வருடங்களுக்கு முன்னர் எடுக்கப்பட்ட படம். சரி, இந்த புகைப்படத்தை பார்க்கின்ற பொழுது உங்களுடைய இந்த பழைய நினைவுகள் 45 வருடங்களுக்கு முன்னர் எடுக்கப்பட்ட புகைப்படத்தை நீங்கள் பார்க்குறேன்? சகலதும் வித்தியாசப்பட்டிருக்குது, வயது தோற்றத்துக்கு ஏற்ற மாதிரி வரி இதுக்கு ஏற்ற மாதிரி
தோற்ற மாதிரி வித்தியாசப்பட்டிருக்கு. சார், உங்கள்கிட்ட வாழ்க்கையில் பாடசாலை வாழ்க்கை, இந்த பாடசாலை வாழ்க்கை, இந்த நீங்கள் ஆரம்ப பாடசாலை உங்களுடைய எங்கு? ஆரம்ப பாடசாலை இந்த ஆரம்ப பாடசாலை, தொடர்ந்து இந்த கல்லூரி, பிறகு பல்கலைக்கழகத்தில் பட்டம். இந்த ஆரம்ப பாடசாலை என்ற உண்மையில் வந்து இந்த ஆரம்ப பாடசாலையில் வந்து பல மறக்க முடியாத சம்பவங்கள், இந்த பாடசாலை வாழ்க்கை, உங்களுடைய நட்பு பட்டம், ஆரம்ப உங்களுடைய நான் நினைக்கிறேன் அந்த காலகட்டத்தில் வந்து இந்த ஆசிரியர் மாணவர் உறவு, அதை பற்றி நீங்கள் கொஞ்சம் சொல்லுங்கள். ஓ, அப்போ நாங்கள் படிப்பில் கொஞ்சம் குறைவு தான், அப்போ ஆரம்பத்தில் குறைவு படிப்பில், அந்த இதில் படிப்பில் குறைவு. ஆரம்ப பாடசாலையில் நாங்கள் பள்ளிக்கூடம் போவதென்றாலே பார்த்த மாதிரி இல்லை. அப்போ நாங்கள் வீட்டை நாங்களாக வெளிக்கிட்டு போகணும். என்ன, எட்டு பேருக்கும் வெளிக்கிட்டு உண்டு, அம்மாவுக்கு வெளிக்கிட நேரம் இல்லை. அவள் வீட்டு வேலையை செய்யவும் வீட்டு பலகாரங்கள் சுடவும் அதை சுடவும் இது சுடவும் அதிலே நேரம் போய்விட்டது. நானும் அக்காவோ தம்பியோ தாங்களாக வெளிக்கிட்டு நாங்களாக பள்ளிக்கூடம் போக வேண்டியா போகிறோம். நாங்கள் போய்தான் படித்தோம் நாங்கள் ஆரம்பத்தில். எனக்கு படிப்பண்டு ஒரு அளவு சக்தி வந்ததுன்னு சொன்னால், ஆண்டு 10 நான் ஒரே விதத்தில் படித்தேன். ஆண்டு 10 வரையும் கிட்டத்தட்ட ஒரு 35 பேர் எங்களோட வாப்பில் மாணவராக இருந்தாண்டா, நான் 30 பிள்ளை 29 பிள்ளையாக வந்திருப்பேன். எனக்கு அந்த படிக்க வேண்டும் என்று ஆர்வம் வந்தது பள்ளிக்கூடத்தில். அந்த டேர்ம் முதல் எக்ஸாம் எழுதும் பொழுது, டேர்ம் எக்ஸாம் ஃபஸ்ட் டேர்ம் எழுதும் பொழுது சுட்டிலக்கம் ஒன்று பிரிண்ட் பண்ணியிருக்கு. சுட்டிலக்கம் ஒன்று அதில் அச்சிலே எழுதியிருக்கு, அதில் எங்கள்கிட்ட சுட்டிலக்கத்தை போட வேண்டியது. நான் சுட்டிலக்கம் ஒன்று தமிழால் கீழே எழுதி, சுட்டிலக்கம் ஒன்று எந்த எழுத்தால் எழுதி அதை போட்டுக்கொண்டு இருந்தேன். அப்போ எனக்கு படிப்பித்த மாஸ்டர் உப்பாம் இருக்கிறார், சர்மாண்டு இப்பாம் யால் இந்த கல்லூரி உபாதியராக இருந்து உப்பாம் என உயிரோடு இருக்கிறார். செஸ்கோலேன்னு ஒழிப்பு விட்டு சுட்டிலக்கம் அதில் அடிச்சிருக்க போகிறோம், நீ சுட்டிலக்கம் எழுதிட்டு டெஸ்ட்கோலேயே அவ்வளவு சனத்துக்கு முன்னால் 800 பேருக்கு முன்னாலே எனக்கு அடித்தவர் கன்னத்தில். 800 பேர் மாணவர்கள் பண்ணி முன்னால் வச்சு எனக்கு கன்னத்தில் அடித்தவர். அப்போ 5 டிவிஷன் ஓயிலண்டேக்கலாம் அவ்வளவு எல்லா டிவிஷனும் சேர்த்து அதுலேருந்து எனக்கு சுகம் வந்தது. நான் கட்டாயம் படித்து பாஸ் பண்ணணுமெண்ட்டு. செகண்ட் டைம் 32 பிள்ளையாக வந்தேன்னா, 10th பிள்ளையாக வந்து, 3rd டைம் ஓயல் பெஸ்ட் ரிசல்ட் ஒரே இதில் எஃப்ஐனில் எடுத்தேன். சார், படிக்கொண்டு ஆர்வம் வந்தார். நான் நினைக்கிறேன் அந்த அது உங்களோட வாழ்க்கையில் ஒரு திருப்பு முனையாக கூட இருந்திருக்கு. திருப்பு முனை அந்த அடிக்காட்டி நான் படிச்சிருக்க மாட்டேன். அதில் வச்சு அவ்வளோ சனத்துக்கு முன்னே டெஸ்ட் ஸ்கோலில் வச்சு அடி வாங்கினா, ஒழிப்பு விட்டுட்டு அடி வாங்கினேன்னு அவர் அழுத்தான். அந்த ஒரு ஆர்வம் தான் படிக்கணும்ட்டு. இரவு பகலை அதுவும் டியூஷன் அது இது இதில் இரவு பகலாக நான் படி 4 மணிக்கு குழம்பி எல்லா வேலையும் செய்து போட்டு 11 மணி வரை நானாக படித்து அந்த 2nd பிள்ளையை வந்து அப்புறம் 1st முதலாம் 3rd முதலாம் பிள்ளை மேக்ஸிமம் கதையன் படி பார்த்தா 3rd டைம் எக்ஸாம் நடக்கும், ஓயில் எக்ஸாம் நடக்கும். 3rd மார்க்கில் நான் முதலாம் பிள்ளையாக வந்துட்டேன். அப்போ எல்லா ஆசிரியரும் அடித்தவரே இதை வாழ்த்தினார். அப்போ நான் நினைக்கிறேன் உங்களோட வாழ்க்கையில் அந்த ஆசிரியர் உங்களுக்கு ஒரு ரோல் மாடலாகவும் இருந்திருக்கலாம். அவரை கண்டால் நான் உப்பாங்க காலை வந்து கும்பிடுவேன். ஏனண்டா, அவர் அன்னைக்கு அடிச்சிருக்காட்டி நான் இந்த நிலைக்கு வந்திருக்க மாட்டேன். இப்போதான் மாணவர்கள் அப்படி இல்லை, ஆசிரியர் அடித்தா அதுக்கு ரேஞ்ச் எடுக்கிறாக்களாக தான் இருக்கணும். இப்போதே மாணவர்கள் நாங்கள் அப்போ அடி வாங்கி ஏன் மாஸ்டர் அடிக்கலன்னு மாஸ்டரில் கோவிப்போம். அப்படியே எல்லா மாஸ்டரும் அடிச்சிருந்தால் முதலே அடிச்சிருந்தால் நாங்கள் முதலே நல்லா படிச்சிருப்போம். அப்படி ஒரு சிலாக்கெல்லாம் அந்த இது பண்ணி அடிக்கிறது எங்களுக்கு அந்த டைமில் அதில் வச்சு அடித்தது ஒரு மானக்கடாக வெக்கக்கடாக இருந்தாலும் அதைத்தான் என் வாழ்க்கையில் ஒரு நல்ல ஒரு படிக்கல்லாகவும் கொண்டு வந்தேன். மேல் கூறுவார்கள் என்னென்றால், அந்த ஒரு ஆசான் மாணவனை அடிப்பது வந்து அவன் தன்னை ஒரு பிற்காலத்தில் ஒரு நல்ல நிலைக்கு கொண்டு இருக்கான். ஆனால் நீங்கள் கூறுவது போன்ற இன்றைய காலகட்டத்தில் வந்து இந்த ஆசிரியர் மாணவர் உறவு வந்து அந்த உறவு மாறிட்டு இதில் மாறிட்டு அது குறை வேண்டதுன்னா, அப்போ அந்த ஒரு பயபக்தி இருந்தது. அப்போ இப்போ நாங்கள் ஆசிரியை கண்டோடனே தலையை குனிஞ்சு குட் மார்னிங் சொல்லி வணக்கம் சொல்லி போடுறாங்கள். ஆனால் இப்போ அதில் நானும் படிப்பிச்சேன்னா, இப்போ நான் 25 வருஷமாக நான் படிப்பிச்சேன்னா, இப்போ இந்த மாணவர்கள் நான் செய்கிறதில்ல, அது வசதியும் செய்கிறதில்லை. ஒரு சிலாக்கள் அதுக்காக எல்லாரும் செய்கிற இல்லையாண்டு இல்லை, சிலாக்கள் அப்படியே இருக்குது. அது பற்றிய ஜெனரேஷன் அப்படி போயிட்டு. சார், நீங்கள் அந்த ஆசிரியரை தற்போது நீங்கள் சென்று பார்க்குது? ஓ, நான் பார்க்குறேன். நான் இப்போ ஒவ்வொரு நாளும் சந்திக்கிறேன். எங்களுக்கு விரதில பெருவா ஹிந்து அடியிலான் இருக்கிறார் அந்த ஆசிரியர் சர்மாண்டவர். நான் இந்த ஆசை எனக்கு படிப்பிச்ச ஆக்கள் கூட மாதவ சொக்கர்ன்னு வந்து கொஞ்சம் இதான ஆக்கள். தொடர்ந்து நாங்கள் சிறு இடைவெளி எடுத்துக்கொண்டு துறைக்கு அப்பால் நிகழ்ச்சியூடாக இணைந்திருப்போம்.
அரசர் இடைவெளியை தொடர்ந்து துறைக்கு அப்பால் நிகழ்ச்சியூடாக இணைந்திருக்கின்றோம். இன்றைய நாளில் நாங்கள் துறைக்கு அப்பால் நிகழ்ச்சியில் ராதாகிருஷ்ணன் என்கின்ற இலங்கை வேந்தன் அவரை நாங்கள் துறைக்கு அப்பால் நிகழ்ச்சியூடாக பார்த்து கொண்டிருக்கின்றோம். சரி, நீங்கள் ஆரம்பத்தில் முதற் பகுதியில் நீங்கள் ஒரு விடயத்தை கூறியிருந்தீர்கள், அதாவது இந்த ஆண்களும் ஆடலாம் என்கின்ற ஒரு நாள் நான் நினைக்கின்றேன். அது தொடர்பான ஒரு உங்களுடைய அந்த கட்டுரை என்று நான் நினைக்கிறேன். புகைப்படத்துடன் வந்திருக்கின்றது. எத்தனையாம் ஆண்டு எடுக்கப்பட்ட, எத்தனையாம் ஆண்டு பத்திரிகை என்பது எனக்கு தெரியவில்லை, ஆனால் 1995 விரேசரி பத்திரிகையில் பிரசுரிக்கப்பட்டிருக்கின்றது. இதில் நான் நினைக்கின்றேன் நீங்களும் உங்களுடைய மனைவியும் இருக்கின்றீர்கள். அபாவம் டான்ஸிலே மியூசிக்கில் கொஞ்சம் ஈடுபாடு எல்லாத்திலையும். அவாம் டான்ஸ் ஆடுவா, வயலின் வாசிப்பா, மற்றது பாட்டு பாடுவா, எல்லாத்துலேயும் ஈடுபாடு உடையவா. அவள் எனக்கு ஒரு வாழ்க்கை துணை ஆகிச்சது. இந்த கலையை வளர்க்குறதுக்கு இன்னும் இதாக இருந்து. இது நீங்கள் எழுதிய? ஓ, நான் அந்த அவியல் இந்தியாவை எடுக்க நான் சொன்ன விஷயம். நீங்கள் சொன்ன விஷயத்தை எழுதியிருக்கேன். இது 1995 சரி, அதே போன்று நான் நினைக்கின்றேன் 1890 என்ற நூற்றாண்டு விழா இலங்கை யாழ் இந்து கல்லூரி, யாழ் இந்து கல்லூரியினுடைய 1890 அந்த ஆரம்பிக்கப்பட்ட அந்த நூற்றாண்டு விழா கொண்டாட்டத்தின் போது எடுக்கப்பட்ட புகைப்படம். இந்த புகைப்படம் நீங்கள் நான் நினைக்கின்ற ஒரு நாடகம் என்று நினைக்கின்ற, இல்லை தாண்டவம். இந்த புகைப்படத்தை பார்க்கின்ற பொழுது உங்களுக்கு என்ன நினைவு பெறுது? என்னுடைய வயது போய்கொண்டிருக்கிறது தெரியும். 85 எடுத்தது, 75 எடுத்த டான்ஸுக்கும் இப்போ 90 எடுத்த டான்ஸுக்கும் தோற்றங்கள் மாறிக்கொண்டு போகிறது. ஆனால் நீங்கள் எப்போதாவது நீங்கள் உங்களுடைய இந்த 63 வயது வாழ்க்கையில் நீங்கள் உங்களுடைய இந்த பழைய நினைவுகளை, நான் நினைக்கிறேன் இந்த திறக்கப்பால் நிகழ்ச்சியோடாக நீங்கள் உங்களுடைய பழைய நினைவுகளை நினைத்து பார்த்தாலும் ஏதாவது ஒரு சந்தர்ப்பத்தில் நீங்கள் அதை நினைத்து பார்த்துருக்கின்றீர்களா? ஓ, நெடுக நினைச்சு பார்க்கணும். ஒவ்வொரு நினைவுகளையும் நினைச்சு பார்க்காத மாதிரி தான் இல்லைத்தானே பார்க்கறானே. ஒவ்வொரு நிகழ்வுகளையும் ஒவ்வொரு அப்போ எப்படி இருந்த, இப்போ எப்படி இருந்த, எப்படி இருக்கிறான் எடுத்து நினைத்து பார்ப்பதுண்டு. சரி, ஆனால் நீங்கள் அந்த ஆரம்பத்தில் ஒரு விடயத்தை நீங்கள் சொல்லியிருந்தீங்க, அதான் நீங்கள் பள்ளிக்கூட உங்களுடைய அந்த பாடசாலை வாழ்க்கையில் எவ்வாறு நீங்கள் கஷ்டப்பட்டு, அதாவது நீங்கள் உங்களுடைய அம்மா உணவு செய்தால் அதை நீங்கள் கடைகளுக்கு வீடுகளுக்கு எடுத்து சென்று விட்டு தான் நீங்கள் ஆனால் அந்த நேரம் உங்களுடைய அந்த மனநிலை உங்களுடைய எப்படி இருந்துச்சு? படித்து நான் நல்ல நிலைக்கு வரணும் என்ற? ஓ, எங்களுக்கு அந்த நான் சொன்ன நான் ஐயர்னா இருந்த ஆண்டு 9-10 அப்போ இயர் 9-10 ஆண்டு 9-10 வரையும் அந்த படிப்பில் பெருசாக எனக்கு அக்கறை இல்லை. அக்கறை இதாகபடியாக நான் பள்ளிக்கூடம் போகணும் பண்ணதுக்காக, கட்டாயம் எல்லோரும் பள்ளிக்கூடம் போகணும் பண்ணதுக்காக போய் இந்த வீட்டு வேலையும் செய்து பள்ளிக்கூடம் போகணும். தவிர எனக்கு அந்த நல்லா படிக்க வேணும், அதுக்கப்புறம் படித்த ஒரு நல்ல ஆளாக வர வேணும் வந்தது அந்த இன்சிடென்ட்டு பிறகு தான். செட் ஸ்கூலுக்கு மாஸ்டர் அடித்தா பிறகு தான் எனக்கு அந்த ஆக படிக்க வேண்டும், படித்து நானும் பாஸ் பண்ணணும், ஒரு டிகிரி வரையும் எடுக்க வேணும், பாஸ் பண்ணணும் எடுக்க. நான் லோவும் செய்தேன், அதை விட டிகிரியும் செய்து லோவும் 2% செய்தேன் நான் எல்எல்பி. இடையில் சில பிரச்சனைகளை அப்படியே நிப்பாட்டி போனால் 2 எல்எல்பியும் செய்தேன். சரி, இந்த மலர் புத்தகம், ஓ, இது உங்களுக்கு, இது 82 வீரசிங்க மண்டபத்தில் நாங்கள் அந்த இலங்கை வேந்தன் ட்ராமா முதல் ஆரம்பித்தது, முதல் போட்ட ராமா இலங்கை வேந்தன் ட்ராமாவில் பண்டாரவேணியர் முதலே வேற சாம்ராட்டசம் எல்லாம் போட்டிருக்கோம். இலங்கை வேந்தன் போட்டது 82 29 3rd வீரசிங்க மண்டபத்தில் போட்டது. அதில் எனக்கு இலங்கை வேந்தம் என்ற பட்டத்தையே அப்போது எதிர்கட்சி தலைவர் அமுதலிங்கம் அவர்களும் தந்தார்கள். இந்த ட்ராமாவை பார்த்துட்டு ஒலிம்பி என்னை வாழ்த்தும் பொழுது உன்னை இலங்கை வேந்தன் என்றே நான் கூப்பிடுகிறேன், உனக்கு பட்டமே இலங்கை வேந்தன் என்று அவர் தான் தந்தவர், அவர் தான் அதில் சிப்கேசாம் வந்தவர். இந்த ட்ராமா நடித்து இலங்கை வேந்தன் நாங்கள் அந்த லைப்ரரி எந்த ஃபண்டுக்காக தான் இந்த ட்ராமா செய்து அந்த காசும் கொடுத்தனாங்க பப்ளிக் லைப்ரரி. 81-82 நாங்கள் செய்து இந்த பண்டு எடுத்து அப்படியே அவைக்கு தான் கொடுத்துனாங்க பப்ளிக் லைப்ரரி. அப்போ நேராக இருந்த விஸ்வநாதன் நூலகம் எரிக்கப்பட்டதன் பின்னர். சரி, உங்களுடைய இந்த கலை பயணத்தில் நான் நினைக்கிறேன் இந்த சினிமா துறையில் கூட உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கு. ஏனென்றால் நீங்கள் கலையில் நீங்கள் உங்களை நிலை நிறுத்துவதற்கு நீங்கள் யாரோ ஒரு ஆளை நீங்கள் ரோல் மாடலாக கொண்டிருக்கணும். அவங்களும் சினிமாவில் வந்து எந்த நட்சத்திரத்தை உங்களுக்கு பிடிக்கும்?
இந்த கலையில் சினிமாவில் நான் சிவாஜி தான் ரோல் மெடல். இது அந்த இதுக்கு நடிப்புன்ற இதில் வசனங்கள், அவற்ற வசனங்கள் எல்லாம் எனக்கு கூட பிடிக்கும். அரச வசனங்கள்லாம் நான் கூடுதலாக, அரச ட்ராமாக்கெல்லாம் கூடுதலாக நடித்தேன். இலங்கை வேந்தன், பண்டாரவேந்தியன், சங்கிலியன் ரெண்டு கிட்டத்தட்ட பண்டாரவேந்தியன் 100 மடைக்கு மேலே ஏறினாங்க. பண்டாரவேந்தியன் ஃபேமஸான ட்ராமா. அப்போ எனக்கு சினிமா துறையில் ஆசை. நான் இலங்கையில் சினிமா துறை அது பெரிய பிரச்சனை இல்லை. இந்தியாவுக்கு போய் சினிமா துறையில் எனக்கு அந்த சந்தர்ப்பம் கிடைத்தது தான். 82 தொடக்கம் 83 கிடையில் நான் ஒரு 15-20 தரம் இந்தியாவுக்கு போயிட்டு வந்திருப்பேன். அதில் இந்தியாவுக்கு போயிட்டு வரும்பொழுது இங்கே நாட்டு பிரச்சனை காரணமாக ஒரு 6 மாதம் கப்பல் ஓடவில்லை. திண்ணவேலி வெடிகுண்டு அந்த பிரச்சனை போய் 6 மாதம் கப்பல் ஓடவில்லை. அப்போ நான் மெட்ராஸில் போய் கணக்களை சந்தித்தினான். ஆனால் எனக்கு அந்த டைமில் சினிமாவில் நடிக்கணும்னு ஆசையை நான் அதில் அங்கே இருந்து ஒரு தர ஏதோ ஒரு இதில் போனால் அதில் வந்திருக்கலாம், வந்து பெரிய இதாக வந்திருக்கலாம், சினிமா துறையில் பெருசாக இதாக வந்திருக்கலாம். காலம் படவில்லை. நான் இங்கே மேற்படிப்பு இங்கே படிக்கணும்ன்றதுக்காக திரும்ப துறை பெரிய படிப்பு படிக்கணும்ன்றதுக்காக திரும்ப நாட்டில் திரும்பிட்டேன். சரி, நீங்கள் அதை சொல்லிடுங்க. அதாவது அந்த சிவாஜி கணேசன் அரச வசனங்கள், எங்களுக்கு ஒரு 2 வசனங்கள் நீங்கள் சொல்லிக்காட்டு. சாம்ராட்டா சோழன் கலிங்க நாட்டான் அவரை எங்கும் தேடி அலைந்தாலும் காண முடியாத அரும் பெரும் பண்டிதரா, பாலச்சோலையிலே மகாவன் கவிதையா ஒழித்திருந்து போருக்கு வர சொன்னான், புறப்படுங்கள் போருக்கு, வாழ்வதா சாவதா பாப்ப முருகை. நீங்கள் கதைத்ததிலும் பார்க்க, அதாவது நான் நினைக்கின்ற இந்த உங்களுடைய இந்த பேசுவதும் மீண்டும் உங்களுடைய ஒரு இளமைக்கு கொண்டு வந்தது போன்ற ஒரு மனநிலை எங்களுக்கு இருந்தது. ஏனென்றால் கதைத்து கொண்டு இருக்கின்ற பொழுது நீங்கள் அந்த நாடகத்தில் உங்களுடைய எவ்வளவு ஊர் இருக்கின்றீர்கள் என்பதை உங்களுடைய இந்த குரல் மூலம் இந்த பேச்சு மூலமாக இருந்த இந்த 63 வயதானாலும் உங்களுடைய அந்த குரல், நான் நினைக்கின்றேன் ஒரு இளைஞனினுடைய அந்த குரல் தொனியில் இருந்தது இந்த நீங்கள் பேசின அந்த வசனங்கள். ஆனால் நான் நினைக்கின்றேன் உங்களுடைய அந்த கலைப்பயணத்துக்கு அப்பால் உங்களை நீங்கள் நிலை நிறுத்துவதற்கு, உங்களுக்கு அந்த கலைத்துறையில் நீங்கள் உங்களை நிலை நிறுத்துவதற்கு இந்த 53 வேடமாக உங்களுடைய கலை பல்வேறு இன்னல்கள் பல்வேறு சவால்களுக்கு நீங்கள் முகம் கொடுத்திருக்கலாம். ஓ, கலைத்துறையில் நாங்கள் ஒரு நிகழ்ச்சி நடத்தும் பொழுதும் எங்களுக்கு இந்த கஷ்டப்பட்டு நாங்கள் ஒரு குறிப்பாச்சு இந்த ஒரு மேடை அமைப்பதற்கு மேடை வயசில் ஒருத்தரும் தருவதில்லை. மேடை என்ன இந்த ப்ரோக்ராம் கோலன்னு சொல்லணும் போனால் குறிப்பிட்ட காசை கட்டித்தான் அந்த கோலை எடுக்கணும். எங்களுக்கு கள நிலை எங்களுக்கு அந்த செறிவிற அமைவதில்லை. அதற்காகவே நான் இந்த கல்லூரியை கட்டினேன். இலங்கை வேந்தர்ன்ற கல்லூரியை கட்டியது காரணம் எல்லாருக்கும் அந்த மேடை சந்தர்ப்பத்தை கொடுக்க வேண்டும். எல்லோரும் அந்த அதில் வந்து தங்களோட நிகழ்ச்சியை செய்ய வேண்டும். செய்வதற்கு ஒரு இலவசமாக, எந்த வித இதுவும் வாங்காமல் இலவசமாக நீங்கள் மேடை ஏற்றுவதற்குரிய தான் நாங்கள் ஆண்டுதோறும் வருஷம் வருஷமாக 5 நாட்கள் செய்கிறோம். நாங்கள் இயல் இசை நாடக அரங்கு, இயல் இசை நாடக அரங்குண்டு அந்த அரங்கு கொடுக்கறது காரணம் இந்த கலைத்துறையை செய்வோம்ன்றதுக்காகத்தான். சரி, நீங்கள் கூறிய வசனம், நீங்கள் அதாவது ஒரு வசனம், அதாவது சிவாஜி சாம்ராட்ட சொன்ன சாம்ராட்ட பண்டாரவண்ணிலையும் ஒரு வசனம் நான் சொல்லி காட்ட போகிறேன். இல்லை, அதை நாங்கள் பார்ப்பதற்கு முன்னர் இந்த புகைப்படம் நான் நினைக்கின்றேன் இந்த உங்களுடைய ஒரு நாடகம் அரங்கு பண்டாரவண்ணியின் நாடகம் அரங்கு இருக்கின்ற பொழுது அந்த தூக்கில் இடப்படுகின்ற இந்த நாடகம் இந்த புகைப்படத்தை பார்க்கின்ற பொழுது உங்களுக்கு அந்த காலத்தில் இருந்து என்ன நினைவு வருகின்றது? இந்த தோற்றம் உபயில் இல்லை, அந்த நாடக உங்களுடைய இருந்த இசை கலைஞர்கள் உங்களுடைய கலைஞர்கள் அவர்களுடைய அதை பற்றி நீங்கள் சொல்லுங்கள் இந்த காலகட்டத்தை பற்றி. ஓ, இந்த காட்டத்தில் என்னோட சேர்ந்து நடித்தவர்கள் எல்லாம் பெரிய பெரிய கலைஞர்கள். இப்போ 2-3 பேர் மோசம் போயிட்டு விட்டார்கள். பிரபலியமான நடிகர்களால் இருந்தவர் நடித்தவர்கள் எல்லாம் இப்பொழுது மோசம் போய்விட்டார்கள். இது 100வது மேடை யார் பல்கலைக்கழகத்தில் பண்டாரவேந்தியன் நாங்கள் ட்ராமா மேடை ஏற்றினாங்க. அப்போது எடுக்கப்பட்ட புகைப்படம். ஓ, 100வது மேடை யார் பல்கலைக்கழகத்தில் பண்டாரவேந்தியன் 100வது மேடை. சரி, இந்த நாடகங்களை நீங்கள் நடிக்கின்ற பொழுது நீங்கள் அந்த பாத்திரமாகவே நீங்கள் மாறுகின்ற சந்தர்ப்பத்தில் உங்கள்ட்ட மனநிலை எப்படி இருக்குது? ஓ, அந்த பாத்திரத்தை திறம்பட செய்து காட்டணும். என்ன அந்த பாத்திரத்தை பார்த்தோன்னா மற்றவங்களுக்கு ஒன்று உணர்வு பெற வேணும், உணர்வு பெற வேணும், அதில் மெய் மயங்க வேண்டும். ஏன்னா நான் ஒரு துட்டகை முன்னு ஒரு இது நடித்தினான். பாத்திரத்தை பார்க்கும்பொழுது கனவேன்னு எனக்கு மேடை ஏறி அடிக்க வந்துட்டேன். இல்லைன்னு துட்டகை முன்னு இந்த மன்னங்களின் சொந்த மன்னன் ராமா பல்கலைக்கழகத்திலாம் நடிச்சிட்டாங்க. அப்போ நான் துட்டகமாக நடிக்கும் பொழுது
இல்லாத எல்லாரையும் மிஞ்சி இந்த வில்லனுக்கு இப்போ நம்பியாருக்கு போய் கிட்டத்தட்ட அடிக்க போவாங்களா, அது மாதிரி துட்டாயமனும் வில்லன், அந்த ராமாவில் துட்டாயமும் இல்லை. அப்போ துட்டாயமனும் நான் பாத்திரமே தெரிவிக்க எனக்கு மேடையில் வேறு அடிக்க வந்துட்டேன். இப்படி ஒரு பொல்லாத ஒன்றையும் அப்படியோ அப்படியோ இருப்பியோ அப்படியோ அப்படியோ இருப்பியோ அப்படியோ உண்டு, அந்த வேறு இதுலேயே வந்துட்டேன். துட்டாயமனும் வேண்டாம், அந்த இதில் வந்துட்டேன். அவ்வளோ தூரத்துக்கு பாத்திரமாக ஓ நாங்கள் நடிச்சு காட்டினாங்க. நான் பெண் வேஷம் ஏற்றி நடிச்சிருக்கிறேன், அதுலேயும் இது ரெண்டு மற்றது அநேகமாக நான் அந்த அரச இதுலேயும் அந்த இந்த இதுதான் பண்டாரவன்யன் இலங்கை வேந்தன் ஜங்கிலியன் ரெண்டு அந்த அரச பாத்திரம் அந்த அகூர பாத்திரங்கள்லாம் எடுத்து அந்த இது நடிக்கிறது மன்னர் பாத்திரத்தில். அப்போ துட்டாயமனுக்கு ஒரு பாத்திரம் தந்துட்டாது. அப்போ எல்லாம் நடித்தது செல்லத்துறையண்ட அவர் பெரிய ராமால ஃபேமஸான கலாட்டிக்கே இருக்கிறார், அவர் தான் எல்லா நனுக்கு நடித்தது. துட்டாயமனுக்கு நான் நடித்தினான். அப்போ எனக்கு பெரிய ஒரு அந்த வெளியில் வழிகளில் போச்சு. இது நீங்கள் சொல்கிறது எத்தனையாம் ஆண்டு காலகட்டம்? இப்போ 94 இடம்பெயர முதல் 93-94. அது என்ன, அதற்கு பிறகு உங்களுடைய கலப்பயணத்தில் நீங்கள் இப்படி ஒரு நாடகம் நடிக்கக்கூடாது, பாத்திரம் ஏற்கக்கூடாது, ஏதாவது? அது பாத்திரம் ஏற்றா பாத்திரமாக மாறத்தான். நம்ம வில்லனண்டா வில்லன், நம்ம மைனக்கிரண்டா வில்லன், பிச்சைக்காரண்டா பிச்சைக்காரண்டா விஷம் போட்டால் நேதான். அது பாத்திரத்துக்கு என்ன மாதிரி மாறத்தான், ஜனம் அப்படி வந்து அடிக்க வந்து அப்படி சந்தோஷம் என்னென்னா என்ன பாத்திரம் வெட்டி அடிச்சுட்டு. அதான் ஒரு கலைஞனுக்கு கலைஞனத்து எனக்கு என்ன வெறுத்து பேசணும் இல்லை நல்லா சொல்லணும் என்ன ஏதாண்டோணும் அந்த மற்றது பண்டாரவனியன் நாண்டேஜ் நடித்த பண்டாரவனியன் செத்து இதண்டோன்னா சில சனம் ஆளு. அப்போ இதை என்ன வெற்றி தெரியும், செத்தோடனே அந்த நான் கடைசியாக பேசின வசனங்களை இதையும் பார்த்துட்டு சில சனம் ஆளு. அப்போ இது எனக்கு வெற்றி. அது மாதிரி துட்டாயமனு வில்லனு நடிக்க வில்லனுக்கு சினமெல்லாம் அடிக்க வந்தேன்னா எனக்கு என்ன நடிப்பதுதான், அது இங்கே ஒன்று தான் நடக்கிறது அப்படி நடந்தது. சார் இந்த நீங்கள் உங்களுடைய இந்த நீங்கள் தொட்டாங்க மூணு எல்லாளன் அவர் உங்கள் அந்த தற்போதும் உயிருடன் இருக்கின்றாரா? இல்லை அவர் இல்லை, எல்லாளன் இல்லை. இல்லை அந்த பாத்து கதாபாத்திரத்தை ஏற்று நடித்த அவர் அவருக்கும் உங்களுக்குமான அந்த தொடர்பு? அவர் எங்களை இது இந்த ட்ராமா ஏற்றினது கந்தவன் தடியில் இருக்கிற ஒரு செல்லத்துறையின்ற ஒரு ஆள் தான் ட்ராமா செய்தவர். அவரான் எல்லாரையும் சேர்த்து விட்டார், ஆக்டர்ஸ் எல்லாரையும் சேர்த்து வேண்டது. அதில் அவருக்கு இப்போ வயது கிட்டத்தட்ட 85 அவர் சாய்க்கல். அவர் நவாலியூர் செல்லத்துறைன்னு சொல்கிறார், அதுக்கான புத்தகங்கள் மொழி ராமாக்கள் எல்லாம் செய்து வர்றாரு. சார் இந்த நான் நினைக்கிறேன் இந்த புகைப்படம் உங்களுடைய அந்த நடனம் நடனம் நடனத்தில் நீங்கள் பிடிக்கின்ற ஒரு அபிநயம். இந்த நடனம் உண்மையில் வந்து ஆண்கள் அந்நடனத்தில் வந்து ஆண்களினுடைய ஈடுபாடு குறைவாக இருந்தாலும் நீங்கள் நடனம் கலைத்துறை அதில் உங்களுக்கு நல்ல ஈடுபாடு, உங்களை அது பாத்திரமாக ஈடுபடுத்தி நீங்கள் ஆரம்பத்திலே வந்து சொல்லியிருக்கீங்க, அதாவது அந்த நடனம் பயில்கின்ற பொழுது எவ்வாறான சவால்கள் எவ்வாறான கஷ்டங்கள், அந்த குருதட்சணை இல்லாமல் அந்த குருவினுடைய வீட்டு வேலைகள் பணிவேலைகளை செய்துதான் நடந்து நான் வளர்கிறேன். இந்த நடனத்தை பயின்றதன் பின்னர் உங்களுடைய வாழ்க்கையில் எவ்வாறான மாற்றங்கள்? ஓ எனக்கு நடனம் இது எத்தனையாம் ஆண்டு எடுக்கப்பட்ட புது 82 எடுத்த படம். நான் நடனம் பிள்ளை அழிஞ்சு நான் பாடசாலையும் படிப்பிக்கும் பொழுதும் 90 ஆண்டு நான் டீச்சிங் பஸ் அழுதும் பொழுதும் நடனம் பிள்ளைகளுக்கு பழக்கிறான் பழக்கி முதலாவது இடம் ரெண்டாவிடம் வந்து நான் புறகு முதல் மங்கைக்கரிசியில் படிப்பித்தேனா 4 வருஷம், புறகு ஒரு 20 வருஷம் செயின்ட் ஜேம்ஸில் படிப்பித்தேனா, கூர்ணா செயின்ட் ஜேம்ஸில் படிப்பித்தேனா. அதில் ஆண்களுக்கு நடனம் பழகி கிட்டத்தட்ட அப்போ அந்த பிரச்சனை மூட்டம் கிட்டத்தட்ட 92 அங்கே போகையிலாது அந்த மூட்டம் மாவட்ட மட்டத்தில், அதாவது மாவட்டம் அடுத்தது மாகாணம் அடுத்தது தேசியம், மாவட்ட மட்டத்தில் முதலாகிடம் மூன்று இடம் சப்பிய முதலாகிடம். அது மாகாண மட்டத்தில் மூணாலும் முதலாகிடம் வந்திருக்கும், தேசிய மட்டத்தில் மூணாலும் முதலாகிடம் வந்திருக்கும். அவ்வளோ தூரம் நான் மாணவர்களுக்கு நடனம் பழகினான். அது மாதிரி மங்கைக்கரசியில் அதுங்க பெண்கள் இது ஆண்கள், ஆண்களுக்கும் பெண்களுக்கும் ரெண்டு தினம் பழகி டிஸ்ட்ரிக் ரீதியாக முதலாவது இடம் பெற்றது டான்ஸ். தொடர்ந்து நாங்கள் சிறு இடைவெளி எடுத்துக்கொண்டு துறைக்கு அப்பால் நிகழ்ச்சியூடாக இணைந்திருப்போம். சிறு இடைவெளியை தொடர்ந்து துறைக்கப்பல் நிகழ்ச்சியூடாக இணைந்திருக்கின்றோம். இன்றைய தினமும் நாங்கள் துறைக்கப்பல் நிகழ்ச்சியில் ராதாகிருஷ்ணன் என்கின்ற இலங்கை வேந்தன் என்கின்ற மனிதரை பார்த்து கொண்டிருக்கின்றோம். சரி, உங்களுடைய 25 வயதில் எடுக்கப்பட்ட ஒரு புகைப்படம், நீங்கள் கதாவிதம் தாங்கியவாறு கிரீடம் தெரித்தவாறு கம்பீரமாக இருக்கின்ற ஒரு புகைப்படம். இந்த புகைப்படம் நீங்கள் எந்த கதாபாத்திரத்துக்காக? இலங்கை வேந்தன் பாத்திரத்தில், இலங்கை வேந்தன் ராவணன் பாத்திரத்தில்.
உண்மையில் அந்த பாத்திரம் நீங்கள் ஆரம்பத்தில் வந்து சொல்லுவீங்க, அதாவது பாத்திரமாகவே நீங்கள் மாறிப்போய்வேன்கின்ற சந்தர்ப்பம். ஆனால் ஆரம்பத்தில் நான் உங்களிடம் ஒரு கேட்க வேண்டிய ஒரு கேள்வி இருந்தது, அதாவது நீங்கள் நடனத்தில் உங்களை நீங்கள் ஒரு நல்ல நிலைக்கு கொண்டு வந்தாலும், ஒரு பெண் நடனத்தை கேட்பதற்கும் ஒரு ஆண் நடனத்தை கேட்பதற்கும் எவ்வாறான வேறுபாடு இருக்கின்றது? ஓ, பெண்கள் நடனமாடுவதில் பெண்கள் என்ற பாத்திரத்தில் ஒரு அழகு, ஆனால் ஆண்களும் சில பெண்களின் பாத்திரம் எடுத்து அபிநயங்கள் சிலது செய்யணும். ஆனால் கதக்களி என்ற ஒரு இதில் கூடுதலாக கேரளாவிலேயும் தமிழ்நாட்டிலேயும் இங்கேயும் அந்த அகோரதாண்டவம் நடனங்கள், இப்போ சிவதாண்டவத்தில் அகோரதாண்டவம் சிவன் ஆடுறதானே, பெண்கள் ஆடுறதா சக்தியான சிவனும் ஆடுகிறேன், அதுதான் அதுக்கப்புறம் ஆண்களே இந்த நடனம் பயில கூட வலிக்கிட்டவேன், சிவனை பார்த்து தான் ஆண்களே கூட நடனம் பயில விட்டது. சில சில அந்த அகோர பாத்திரங்களும் இருக்குது, நளினம் அதுகளும் இருக்குது ஆண்களில், பெண்களை விட ஆண்கள் நளினம் செய்தாக்களும் இருக்கணும். ஆண்கள் சில நீங்கள் அப்படியான ஒரு நளின அபிநயம் உண்டு, நளினம் செய்தாக்கள் இருக்கணும் ஒரு பாத்திரத்தில், ஆண் பெண்கள் பாத்திரத்தில் அபிநயம். உண்மையில் அந்த நீங்கள் கூறியது கொண்டு என்னதான் இருந்தாலும் அந்த ஒன்று ஒரு விடயத்தில் நாங்கள் எங்களை ஈடுபடுத்தி முழு ஆர்வத்துடன் செய்கின்ற பொழுது எதுவும் எங்களுக்கு கடினமான பழக்கப்பட்டதுன்றால் அது நாங்கள் ஒரு மேடையில் நாங்கள் நினைமா டான்ஸும் ஆடி அதே மேடையில் ட்ராமா ரெண்டு மடத்தால் ட்ராமா நாடி ஒரு 20-25 நிமிஷம் நடனம் ஆடி அப்புறம் அப்டா பண்ணி மேக்கப் பண்ணி டான்ஸ் இதெல்லாம் ஆடி அப்படியே அந்த பழக்கத்தில் வந்துட்டு நிதிரையிலேயும் அதை செய்த மாதிரி இது வந்துட்டு. சார், உங்களுடைய இந்த வாழ்க்கையில் வந்து அந்த நீங்கள் பாடசாலையில் கல்வி கற்கின்ற கல்வி கற்பிக்கின்ற அந்த காலகட்டத்தில் வந்து நீங்கள் உங்களுக்கு ஒரு ஆசிரியர் உங்களுக்கு ஒரு தண்டனை கொடுத்த போது உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு திருப்பு முனை ஏற்பட்டு நீங்கள் உங்களுடைய கல்வியில் வந்து சிறந்தவர்கள், அதே போன்ற சம்பவம் ஏதாவது நீங்கள் கற்பிக்கின்ற சந்தர்ப்பங்களில் நடைபெற்றிருக்கின்றது மாணவர்களுக்கு? நான் படித்த மாணவர்களுக்கு இது கொடுத்தாலும் நான் எப்படியாவது கொஞ்சம் கடுமையாக தான் இந்த மாணவர்களுக்கு என்ன நான் கடுமையாக இருந்தால் நான் வந்தேன், அதனுடைய மாணவர்களுக்கும் கொஞ்சம் கடுமைத்தன்மை இருக்கும், கடுமைத்தன்மையை வழங்கினபடியே தான் இந்த நடனத்திலையும் மற்றது உடற்பயிற்சி போட்டியும் தொடர்ந்து 3 வருஷம் யாழ்ப்பாணத்தில் இந்த வேம்படி இருக்கலாம் முடிவிலாக இருக்கலாம் அப்படி சென்ட் அண்டனிஷாக இருக்கலாம் அந்த பள்ளிக்கூடம் இல்லை, ஒரு டீமில் 3 வருஷம் தொடர்ந்து சாம்பியனாக வந்தது எங்களை செஞ்சேன் மாவத்தியாலம், அதுக்கு நான் கடுமையாக மாணவர்களை பாய்த்தது உண்டு, பேரண்ட்ஸ் வந்து என்ன பேசினது உண்டு, இது உண்டு இல்லை நான் சொன்னேன், நாங்கள் எனக்கு எவ்வளோ தண்டனை வச்சதோ உங்களை மகன் கெட்டு போகணும் ஒன்று இல்லை நல்லா பெற உடம்பு உண்டு, பிறகு எங்களோட இது 3 முறையும் அந்த முதல் தடவை வந்தபடியாக எல்லா பேரண்ட்ஸும் வந்து என்னை அரவணைஞ்சு கட்டிப்பிடிச்சி நீங்கள் கண்டிப்பாக இருந்தது நல்லது அப்படி இல்லாட்டி வரமான வேண்டாம் அதிபர் உட்பட 3 போட்டி இலங்கையின் வரலாற்றில் யாழ்ப்பாண வரலாற்றில் ஒற்றே பள்ளிக்கூடத்தில் 3 தரம் முதல் தரம் சாம்பியன் அடிச்சேன்டா செஞ்சேன் மாத்தியால் நான் பெருமையாக சொல்வேன் இல்லை, அதுவும் குருநகர் போய் சுற்றியான குழப்படி பெரிய கொஞ்சம் படித்த பள்ளிக்கூடம் வேம்படி சென்ற கொழிச்ச செயின்ட் ஜோன்ஸ் பிள்ளைகளுக்கு படிப்பிக்கிற சுகம் சொன்னால் டப்பண்ணு விளங்கி செய்வினம், ஆனால் இவங்களுக்கு 10 திறன் சொல்லணும், ஆனால் 10 திறன் சொன்னாலும் அதை கலைக்காமல் செய்வினம் அந்த உடம்பு கெப்பாசிட்டியாக வைக்கிறதுக்கு எது குருநகர் படியது எந்த வெயிலுக்கு விட்டாலும் 4 மணித்தாலும் செய்ய சொன்னாலும் செய்வினம் இவையில் என்ன சொன்னால் ஹெண்டி கொழிச்சு செஞ்சோன் வேம்படி அது இதெல்லாம் 10-15 நிமிஷம் செய்துட்டு அவன் இந்த பாடி இந்த வீக்னஸ் அப்படியே போயிடும் பூரா செய்ய மாட்டேன் அந்த கெட்டினதுனால செய்வினமே தவிர இவங்கள் உடம்பு ஆக்டிவ் கொஞ்சம் கூட இருக்கிறபடியாக தொடர்ந்து நான் கடும் பறிச்சபடியாக அந்த ஃபஸ்ட்டாக வரதுக்கான யூனிஃபார்ம் அந்த ஒழுங்கு முறை நீட் அது இதெல்லாம் பார்த்துட்டு எல்லா பள்ளிக்கூடம் பெரிய பெரிய பள்ளிக்கூடத்தோட 3 தரம் இதாக வந்தேன்னா அதுக்கு அதே மாதிரி உதயவந்தாட்டமும் 3 டீமும் சாம்பியன் எடுக்கிறேன். ஸோ உங்களுக்கு இந்த விளையாட்டுலேயும் வந்து உதயவந்தாட்டத்தில் நான் என்ன இந்த பிடியில் நான் கொஞ்சம் நல்ல இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கிறபடியாக என்ன அந்த இதில் இந்த உடற்பயிற்சி போட்டியில் அதில் என்ன கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கிறபடியாக அந்த அங்கே பிரின்சிபல் நீ தான் உடற்பயிற்சிக்கே பொறுப்பாக இருந்து விட்டுருந்தேன் அப்போ சென்டென்ஸில் படிப்பிக்க மீன் குஞ்சுக்கு நீந்த கற்றுக் கொடுக்க தேவையில்லை அவங்க ஃபுட்பாலே ஊர்னாக்கள் அப்போ இதே சாலை எனக்கும் பேராக வந்துட்டு 3 தரம் சாம்பியன் அடிச்சிட்டு செஞ்சு அப்போ நாங்கள் போயிட்டு வர தவிர செய்கிறெல்லாம் அவங்களில் அப்போ அதுக்கும் உடற்பயிற்சி மாஸ்டருக்கு தானே காரணம் கோச்சர் தானே நாங்கள் வந்துட்டு அதுலேயும் எனக்கு ஒரு பெருமை வந்துட்டு 3 தரம் சாம்பியன் அடிச்சிட்டு வரேன் 3 டீமும் சாம்பியன் அப்படியே ஒரு படிப்பித்ததால் நான் படித்ததால் சில மாதம் நேரம் வந்து சொல்லிவிடணும் ராதாகிருஷ்ணனை வச்சிருக்கிறதால பள்ளிக்கூடத்து தான் பெருமையாட்டு அப்படி அப்படியே நான் 2 படிக்கிறதையும் பள்ளிக்கூடத்துக்கு பெருமை எடுத்திருந்தேன் என்ன நான் இடி வருஷம் வச்சிருந்தேன் இல்லாட்டி என்ன ரான்சம் பண்ணி அங்கே எங்கே விட்டுருப்பினும் பிரின்சிபல் ஒருத்தரும் விருப்பம் விட அதே பள்ளிக்கூடத்தில் எனக்கு இறக்கும் நான் நிச்சயமாக தான் பள்ளிக்கூடம் ஒரு சுதந்திரமாக எனக்கு இருந்தபடியாக நான் தொடர்ந்து 20 வருஷம் வரை ஸ்கூலில் படிப்பேன். சார், நீங்கள் அந்த ஆசிரியராக ஒரு உடற்பயிற்சி ஆசிரியராக அதுக்கு மேற்படியாக அந்த சாரணர்
சார்னர் பணியை நீங்கள் செய்திருக்கோம். ஓ, நான் சின்ன வயதிலேயே எஃப்9ல படிக்க சரியான கஷ்டமான நிலையிலேயும் ஸ்கவுட் கெரேட் அதில் கொடுப்பழுவனும் போகிறதுக்கு இருந்து செலவு எல்லாம் நாங்கள்லாம் பக்கத்தில் போய் எங்கள் அயல் ஒழுக்க வேலை செய்து காசு செய்து செய்து இனியும் மாதம் மேரம் கிட்டத்தட்ட 2000 பிள்ளைகளில் 24 பேர் ஸ்கவுட்டில் கெரேட்டில் எடுக்கிறேன்னா மாதம் மேரம் போய் கெஞ்சோடும். அப்போ எங்கட கட்டினத்தை லைட்டாக விரவா லைஃப் ரைட்டெல்லாம் போச்செல்லாம் ஃபஸ்ட் அடித்து போடு இதெல்லாம் போட்டு தான் நான் வீட்டை இந்த அதை எடுபட்டு நாங்கள் எடுக்கிறது. சில இப்போ நான் வேறு பள்ளிக்கூடங்கள்னா பிள்ளைகள டீச்சர்ஸ் போய் வீட்டை கூட்டின்றோம். இது நாங்களுக்கு டீச்சர்ஸ் மாதிரி காலம் வந்து அப்படி ரெண்டு கஷ்டத்தில் எடுத்து வட்டபடியா ஏன்னா இந்த ஸ்கவுட் கரியரில் எனக்கு அந்த சான்ஸ் கிடச்சி ரெண்டு இடம் நான் போயிட்டு வர கூடியிருந்தேன். நான் எங்கள்ட ஸ்கூலில் அப்போ கரியேட் பெரிய ஸ்கவுட் இல்லை. அப்போ கரியேட் புறா நிப்பாடி போட்டாங்க. குறிப்பிட இந்த பிரச்சனை புறாவை கரியேட்டோ கேம்பண்டோ நிப்பாடி போட்டாங்க. ஸ்கவுட்டும் அப்படி அப்படி தான் இந்த ரலி இதெல்லாம் நிப்பாடி பண்ணோம் தானே. ரலி போகிறது அங்கே போகிறது ரெண்டு போகிறோம். முந்தினா 3 நாள் ரலி தங்கி காட்டுக்கில் கேம்ப் அடித்து இதழிச்சு எல்லாம் இருக்கிறதானே. சரி, இப்போ இந்த உங்கள்ட இந்த பயணங்களில் கலைப்பயணம் ஆசிரியர் பயணம் மற்ற இந்த ஸ்கவுட் இதில் வந்து கடினமான ஒன்றென்றால் நீங்கள் இதை சொல்லுவீங்க? கலைப்பயணம் ஆசை. கலைப்பயணத்தில் நீங்கள் உங்களை ஒரு நல்ல நிலை, அதே மாதிரி இந்த ஆசிரியர் பணியிலையும் வந்து நீங்கள் நல்ல நிலை, சார்னர் பயிற்சி, அந்த 3 படிநிலைகள்லையும் வந்து எந்த விடயம் வந்து கடினமான ஒன்று எந்த துறை? ஆசிரியர் நிலை தான் கொஞ்சம் கடினம் பிள்ளைகள் பழக்கிது. கல்யாண்டா நாங்கள் செய்கிறது எங்களால் விரும்பி எங்களால் இதாக செய்கிறது. இப்போ நான் டான்ஸர் ராமாவோ ராமா நான் இருந்தாலும் ஒரு ராமா மிச்ச சப் ஆக்டர்ஸர் அவியலை பக்கம் பார்த்திங்களா கூப்பிட்டு ஒரு ப்ரோக்ராம் செய்கிறேன். அது பெரியவே இல்லை, சும்மா நோமலாக இல்லை. டைமுக்கு வரமாட்டோம், அது வரமாட்டோம், இது வரமாட்டோம். இனி கலையே மேலே பத்து பேர் என்ன தானோ தானே பெருசாக முந்திய மாதிரி கலைக்கு முக்கிய இடமும் கொடுக்குறாம இல்லை. கலைஞரண்டால் அது ஒரு இது ஒரு சமூகத்தில் ஒரு இது இல்லை. ஆனால் மற்றபடி ஆச்சு அது அப்போ கலையை வளர்க்குறண்டாலும் வந்து இதுதான் இந்த பிரச்சனை இருக்குது. அது என்றாலும் நாங்கள் எங்கள்ட கெடுத்தனதை பொறுத்தவங்களை இதில் பொறுத்து நாங்கள் அதை செய்தோம் வந்துடும். ஆனால் நீங்கள் ஒரு விடயத்தை இவ்வளவு நாங்கள் கதைத்தாலும் நீங்கள் ஒரு விடயத்தை நீங்கள் கூற மறந்து விட்டீர்கள். நான் உங்களை நினைவுபடுத்தலாமல் நான் நினைக்கின்றேன். இந்த கலை ஒரு காலகட்டத்தில் வந்து உங்களுக்கு ஒரு அச்சுறுத்தலாக கூட இருந்திருக்கின்றது. ஆனால் அந்த விடயத்தை நீங்கள் சொல்லுங்கள். ஓ, அச்சுறுத்தலைன்னா நாங்கள் கிட்டத்தட்ட ஒரு எப்படியும் ஒரு 3 மாதத்துக்கு ஒருக்கா ஒரு ப்ரோக்ராம் ஏதோ இதை பண்ண எங்களுக்கு என்ன அந்த மேடு ஏற்ற ஒன்று ஒன்று விருப்பத்துக்காக சில சில நிறுவனங்கள் சில சில இதுகள் சங்கங்கள் வந்து கேட்டாலும் நாங்கள் போய் கேட்குறோம். உங்களுக்காக நாங்கள் ஒன்று செய்தாரோ நீங்கள் ஒன்று தாங்கோ நாங்கள் இந்த கலை நிகழ்ச்சியை தரோம் நாங்கள் கொஞ்சம் டிக்கெட் விற்க தரோம் வேண்டாம். அப்போ 3 மாதத்துக்கு ஒருக்கா நாங்கள் இந்த ஏதோ ஒரு இடத்துல மேடு ஏற்றுவோம். கேம்பஸில் ஏற்றுவோம், வீர் சிங்கல் ஏற்றுவோம், கிண்டி கோஜில் ஏற்றுவோம். அப்படி ஒவ்வொரு இடங்களில் இந்த 3 மாதத்துக்கு ஒருக்கா ஒவ்வொரு மேடை ஏற்றுறாங்க ராமாக்கள். அப்படி ஏற்றி கொண்டு இருக்கு அப்படி ஏற்றி கொண்டு இருக்க நாங்களாக விலங்காய் போட்டு அந்த மேடை சந்தர்ப்பம் மேடையோடு கிடைக்கணும் பண்ணதுக்காக நாங்கள் ஆக்களை அப்படி ஏற்றி ஏற்றுறது. அப்போ சில சில ஆக்களுக்கு சில சில பிரச்சனைகள் வெறும் அப்போ இருந்த இது எல்லாமே இவியல் பெரிய இதோ பெரிய கலை வளர்க்கணுமோ அப்படி வளர்க்கணுமோன்னு சில சில இதெல்லாம் வற்புறுத்தலும் எங்களுக்கு வந்தது. எங்களை விட நீங்கள் பெரிய ஆக்களோ எங்களை கேட்டுத்தான் செய்யணும் அதை செய்யணும் இந்த வற்புறுத்தல் வந்தது. அப்படி வற்புறுத்தியும் நாங்கள் எங்களோட இதால் திரும்ப அவற்றை பிரச்சனைகளை சொல்லி எங்களை கடையில் ஆசை கடையில் விருப்பம் நான் உங்களுக்கு எதிராக செய்யலை எல்லாம் ஒரு பொது நோக்கத்துக்காக தான் செய்கிறோம்னு சொல்லி தீர்த்தது. அவ்வளோ தூரம் ஒரு பிரச்சனை வந்தது. சரி, இந்த உங்களோட கலைப்பயணத்தில் நான் நினைக்கின்றேன் இந்த பலரால் நீங்கள் விரும்பப்பட்டிருக்கலாம், பலரால் நீங்கள் வெறுக்கப்பட்டிருக்கலாம். இந்த கலைவியில் நீங்கள் உங்களை நல்ல நிலையில் நிலைநிறுத்தினதன் பின்னர் உங்களுடைய இந்த இளமை காலத்தில் உங்களுக்கு காதல் வந்த அனுபவம் இதாக இருக்குது? ஓ, எங்களுக்கு காதல் வந்தெல்லாம் கரகாலத்து புறா வயது போனால் புறா தான். நாங்கள் நான் மங்கைக்கரசியில் படிப்பிக்க அங்கே படிப்பிச்ச ஒரு டீச்சரை விரும்பினேன். நான் கிண்டி கொடிச்சிலேயும் ஒரு குழாப்படியெல்லாம் விட்டு பள்ளிக்கிறத்தை விட்டு என்னை டிஸ்மிஸ் பண்ணி விட்டுட்டேன். இந்த இதுக்கு பிறகு டிஸ்மிஸ் பண்ணி விட்டேன். அதுக்கு பிறகும் எல்லா டீச்சர்ஸும் சொல்லியாக நல்லவன் செய்த தெரியாமல் செய்து போட்டான் நண்பர்கள குழாப்படியெல்லாம் செய்து போட்டான்னு திரும்ப வந்து அதுமாதிரி மங்கைக்கரசிலேயும் நான் ஒரு படிப்பிக்கிற டீச்சரை லவ் பண்ணோன்னே அதுலேயும் டீச்சர்ஸ் லவ் வந்தோன்னே அதுலேயும் ஸ்கூலில் பிரச்சனை வந்துட்டு அதுக்கப்புறம் எனக்கு தான் அந்த செயின்ட் ஜேம்ஸுக்கு ஆன்சர் வந்தது. அப்போ நான் மேரி பண்ணினால் தான் லவ் பண்ணி தான் மேரி பண்ணால் அப்புறம் அவள் தான் கல்யாணம் முடிச்சு அவ பக்கத்துடைய எல்லாத்தையும் செய்துருக்கிறேன். உங்களுடைய திருமணப்போ அதுக்கு முதல்ல எடுத்து போட்டோம் 94-95 எடுத்தேன். 95 இந்த புகைப்படத்தை பார்க்கின்ற பொழுது நான் நினைக்கின்றேன் 25 வேடங்களுக்கு பிறகு உங்களுக்கு என்ன நினைவுக்கு வருது இந்த புகைப்படத்தை பார்க்கின்ற பொழுது? ஓ, அப்போ எவ்வளோ இதாக இருந்தனாலும் அப்படி ஒரு என்ன நினைவு வர்றது அந்த ஞாபகம் நெஞ்சிலே வந்தது. சரி, ஆனால் அந்த காலகட்டத்தில் வந்து உங்களுடைய இந்த சமூக கட்டுப்பாடுகள் வந்து இருக்குமான ஆனால் உங்களுடைய இந்த காதலுக்கு எதிர்ப்பு இருக்கு இல்லையா?
இல்லை, காதலுக்கு எதிர்ப்புன்னா நாங்கள் ஒரு நார்மல் குடும்பத்திலேருந்து நாங்கள் இந்த வைஃபாக்கள் கொஞ்சம் படித்த ஃபேமிலியும் கொஞ்சம் கிரேட்டான ஃபேமிலியும் அப்போ அவைகளுக்கு தாய்க்கு கொஞ்சம் சம்மதம் இல்லை தான். அப்புறம் நாங்கள் ஒரு அயலாக்கெல்லாம் சொல்லி கிள்ளி சே பண்ணி நீ என்ன செய்கிறேன்ட்டு செய்து வச்சு. சரி, நீங்கள் ஆரம்பத்தில் நான் தற்பொழுது வந்து நீங்கள் உங்களுடைய சமூகத்தில் உங்களுடைய நிலை பேர் நல்ல நிலையில் நீங்கள் இருக்கோ. இப்போ சமூகத்தில் இந்த வைஃப் இப்போ கோப்பா ட்ரைனிங் காலேஜ் வைசுன்சுலேருந்து முந்தினா தான் ரிட்டையர் பண்ணினவா, வைசுன்சுலேருந்து முந்தினா தான் ரிட்டர் பண்ணவா. எனக்கு ஒரு மகள் தான், அவள் இப்போ டீச் பண்ணுறான் அந்த நிலையில். ஆனால் இன்று நீங்கள் இவ்வளவு வசதி வாய்ப்புகளோடு இருக்கின்ற, ஆனால் உங்களுடைய அந்த இளமை காலம், உங்களுடைய சகோதரங்களோடு உங்களுடைய அம்மா அப்பாவோடு வாழ்ந்த வாழ்க்கையில் வந்து நீங்கள் நினைத்த பல விடயங்களை சாதிக்க அடைய முடியாமல் இருந்திருக்கலாம். ஆனால் இந்த சந்தர்ப்பங்களில் நீங்கள் எப்போவது உங்களுடைய இந்த பழைய நினைவுகளை, கஷ்டப்பட்ட நினைவுகளை நீங்கள் பார்த்துருக்கோ? நினைத்து பார்க்குறோம்னா நாங்கள் அப்போ சாப்பாடுண்டா நாங்கள் எனக்கு இந்த சாப்பாடு குறைய ஒன்று இருக்கவில்லைன்னு சொன்னால் பலகாரம் செய்து வீடுபடியாக கொடுக்குறபடியாக அந்த பலகாரத்தில் மிஞ்சிற பலகாரத்தை நாங்கள் சாப்பிடலாம். மத்தியானம் ஏதோ ஒரு கறியோடய ரெண்டு கறியோடய அம்மா சமைச்சு தருவாள். இரவும் இந்த பலகாரங்கள் கொடுக்குறபடியாக அந்த பலகாரங்களை மிஞ்சி அந்த நிறைய சாப்பிடாட்டியும் பாக்கி ருசியாக சாப்பிடாட்டியும் ஏதோ உண்டு சாப்பிடக்கூடியதாக செய்தது அம்மா தான். அப்பாற்ற ஒரு கோஆப்ரேட்டிவில் சேல்ஸ்மேனாக இருந்து அவற்ற 250 ரூபா சம்பளம் வாங்கி 8 புள்ளியெல்லாம் முழக்கம் இல்லை. அதுக்கு பிறகு என்ன பிரச்சனைன்னு சொன்னால் நான் படிக்க வழிக்கிட்டேன், தம்பி மேல தங்கச்சி மேல தம்பி மேல ரெண்டு பேரும் மேலேக்கு போயிட்டேன். அப்போ நான் தான் உயர் படிப்பு படிச்சுட்டு இருந்தேன். அப்போ அதுக்கப்புறம் என்னென்னா தம்பி மேல சம்பளத்தில் நானும் அந்த வீட்டை செலவும் கொஞ்சம் போய் கொண்டு வந்தேன், படிச்சுட்டு இருந்தேன். நான் படித்ததே வேல் வேலை செய்த அக்கா மேலும் வேலை செய்த எல்லோரும் இந்த ஏதாவது சின்ன சின்ன வேலையில் செய்தால் நான் அந்த ஓரளவு. சரி, நீங்கள் அரசாங்க வேலை கிடைத்ததன் பிறகு உங்களுடைய அந்த இப்படி கஷ்டப்பட்டு வளர்த்த அம்மா அப்பா அவைக்கு நீங்கள் என்ன செய்தீங்க? அவைக்கு அதுக்கு பிறகு ஒரு கிட்டத்தட்ட அரைச்சாங்க. நான் 90ஆம் ஆண்டு வரையில் முதல் முதல் நீங்கள் எடுத்த அந்த சம்பளம் என்ன செய்த நீங்கள் உங்களோட அம்மாட்டையா? அம்மாட்டாங்க கொடுக்குறோம். ஏன்டா குடும்பத்தில் பார்க்குற அம்மா தான், அப்பா முளைஞ்சி அம்மாட்டாங்க கொடுக்குறது, நாங்களும் முளைஞ்சி அம்மாட்டாங்க கொடுக்குறோம். ஏன்டா வீட்டு செலவெல்லாம் அவாதான், அப்போ அம்மாட்டாங்க கொடுக்குறோம். சரி, நான் நினைக்க உங்களோட குடும்பத்தில் நீங்கள் ஒரு ஆள் தான் அரசாங்க உத்தியோகம். ஓம் ஓம். அந்த உங்களோட அம்மா என்னென்னா கஷ்டப்பட்டு 8 பிள்ளைகளில் உங்களை படித்து நல்ல நிலை கொண்டு வந்த பிறகு நீங்கள் அரசாங்க உத்தியோகம் கிடைத்ததுன்னு சொன்ன சொல்லிக்க உங்களோட அம்மா அந்த அப்பாண்ட மேலே எப்படி இருந்துச்சு? இல்லை அவைக்கு வேலை சந்தோஷம், படித்து முடிய வந்தது. நானும் குலப்படியும் நான் தான் படிப்பேன் நான் தான். அப்போ அவைக்கு சந்தோஷம், இந்த சொல்லி கேப்பினாமல் எனக்கு ஒரு மரியாதை அப்படி இருக்கும், படித்து நான் இதான் சொல்லிப்போட்டு இதான் சொல்லிப்போட்டு. சார், இன்று இந்த நிகழ்ச்சி ஊடாக நிகழ்ச்சியின் நிறைவடைய நேரத்தை இருக்கிற இந்த நிகழ்ச்சி ஊடாக நீங்கள் இன்றைய இளம் சமூகத்துக்கு என்ன சொல்ல வரீங்க? இன்றைய இளம் சமூகம் கலைஞரண்டாலும் சரி, ஒரு நாட்டில் ஒரு பொதுமகனாக இருந்தாலும் சரி, கலையை வளர்க்குறதுக்கு இப்போத்தே அநேகமாக கலைஞர்கள் எல்லாம் அந்த ஒரு ஏதோ ஒரு உத்தியோகத்துக்காக கலையை பார்க்க, ஒரு டீச்சிங் கோர்ஸ் எடுக்கிறன்றாலும் அந்த சம்பளத்துக்காக பார்க்கணும். அந்த கலையை வளர்க்குற இது இல்லை. தேவைப்பணம் பிள்ளைகளுக்கு அந்த கலையை இப்போ சங்கீதம் என்றாலும் டான்ஸ் என்றாலும் சரி, இந்த அரங்கேற்ற பிள்ளைகளோ இல்லை கலை நிகழ்ச்சி செய்கிறது பிள்ளைகளோ அது வேறு படிப்பில் கூட அக்கறை எடுக்கிறபடியாக அந்த கலையில் கொஞ்சம் குறைவாக இருக்கணும். ஆனால் இதோட எங்களோட தமிழற்ற பண்பாடு கலை கலாச்சாரம் எல்லாம் அழிந்து போகக்கூடாது. அதுக்காக ஏதோ ஒன்று தொடர்ந்து செய்து கொண்டிருக்கணும். வேறு பேரண்ட்ஸ் பிள்ளைகளுக்கு பழக்கணும், டீச்சர்ஸ்மார் பிள்ளைகள் பழக்கணும், பிள்ளைகளும் எல்லாம் விசுவாசமாக அந்த கலை நிகழ்ச்சியை செய்து கொண்டிருக்கணும். இப்போ நாங்கள் மேடை கட்டி விட்டது காரணம், இடைக்கிட விழாக்களை நடத்துறது காரணம், எல்லா பிள்ளைகளையும் வந்து நாளன்னைக்கு ஒரு அரங்கேற்றம் இருந்தது, என்ன நடக்கும் 30ஆம் தேதி ஒரு அரங்கேற்றம் இந்த மண்டபத்தில். அப்போ இதை செய்கிறது காரணம் என்னென்னா கலையை வளர்க்கணும். கலையால் கலைஞரை மதிக்கணும் என்னோ, கலை ஒரு மனிதனுக்கு ஒரு ஆறலை தருது, ஒரு ரெட்ஸ் நடுக்க இதுன்னு இல்லை, கலையை ஒரு மனிதனுக்கு ஆறலை தந்து கொஞ்ச நேரம் அதில் ரசிப்புத்தன்மையும் அந்த கோபத்தை தாபத்தை சோகத்தை எல்லாம் கொஞ்சம் நீக்கி ஒரு மஞ்சனுக்கு ஒரு செந்தளிப்பை தாரது கலை. இனி கலையில் எல்லோரும் ஆர்வம் உள்ளவன எல்லோரும் டிவி அதில் இதில் கூட பார்க்கணுமே தவிர அதுலேயும் கலைஞராக பார்த்து அதில் யார் யார் என்ன டைரக்டர் என்ன செய்தோன்னு நுட்பத்தை பார்க்குற இல்லை, எல்லாரும் பார்த்தா எல்லோரும் கலைஞராக வந்திருக்கீங்கள. அது கொஞ்சம் கலைக்கு ஒரு கலைஞருக்கு கலைக்கு ஒரு மரியாதை கொடுத்து இப்போ இந்தியாவில் எல்லாம் அமெரிக்காவில் ரீகன் ஜனாதிபதியாக வந்தான், இந்தியாவில் தமிழ்நாட்டில் எல்லா கலைஞரான்னு பெரிய இடத்த வெறியினும். அப்போ இங்கேயும் ஒரு கலைஞருக்கு ஒரு மதிப்பு மரியாதை கொடுக்கணும். ரெண்டாவது எல்லா கலைஞர்களும் என்ன வாழ்த்தினோம்னா இப்படி ஒரு கலைஞருக்காக ஒரு கட்டடத்தை கட்டி கலைஞருக்காக ஒரு அமைப்பை ஏற்படுத்தி செய்து வச்சதுக்கு சிலமெல்லாம் பார்த்தது மாற்ற மக்கள்கிட்டையும் எல்லாட்டையும் சொல்கிறது கலைக்கு ஒரு மரியாதை கொடுங்கோ, கலையை வளருங்கோ. கலைஞரை பிச்சைக்காரனாக நினைக்காங்க. இப்போ நாங்கள் ஒரு ப்ரோக்ராம் போய் ஒரு கடையில் போய் அஞ்சை பத்தை தாங்கோண்டு கேட்டால் அதை சாப்பிட வழியில் கேட்குற மாதிரி அவங்களை பார்க்கணும். பெரிய கவலையாக இருக்குது. இந்த விழாக்களுக்கு போய் கேட்க சிலாக்கள் விரும்பி தெரியணும்,
சிலாக்களுக்கே இணைந்த வேலை. ஏன் கோயிலுக்கு கேட்டாலே சிலாக்களை என்னென்னு சொல்கிறாங்களே மிதிக்கணும். கலைக்கு கேட்டால் என்னென்னு என்னவா நான் இவ்வளவு வசதியாக இருந்தோன்னு கேட்கவே என்ன இன்னும் பண்ணேன். அதை தடுத்த நான் முந்திய மாதிரி அந்த சீமந்தி பேப்பரில் ஒட்டி போட்டு யார்ட்டுமே கேட்டால் இப்போ கொஞ்சம் சாப்பிட வழியில் தான் வந்திருக்கிறான்னு சொல்லிவிடும். அந்த இது இல்லாமல் கலைஞர் கலைஞரான் கலைஞருக்கு ஒரு இது கொடுக்கணும். கலைஞரும் மக்கள்கிட்ட மதித்து தனியாக கலையில் மக்கள் சேவையும் செய்யணும். அந்த கம்யூனிஸ்ட் சென்டருக்கெல்லாம் தலைவராக இருந்தேன்னா ஊர் சேவை அந்த சேவையெல்லாம் செய்கிறது வேண்டிய சேவையெல்லாம் செய்கிறது. அப்படி சேவையும் செய்யணும் கலைஞர் மக்களுக்கும் இதாக இருந்தோணும். கலையும் வளர்க்க வேணும். எங்களோட கலை பண்பாடு எல்லாம் இதை அழிஞ்சுட்டா எங்களோட நிலைமை இல்லாமல் போயிடும். சார், நீங்கள் ஆரம்பத்திலே வந்து சொன்னீங்க, அதாவது நான் கேட்டதுக்கு அந்த சிவாஜி கணேசனினுடைய ஒரு உரை ஒரு வசனம் நீங்கள் பேசிக்கலாம். அதே போன்று நீங்கள் சொன்னீங்கள், நான் பண்டரவெண்ணியனினுடைய ஒரு அந்த வசனத்தை நீங்கள் இறுதியாக குழை போல் மறைந்திருந்து நாட்களில்லை, நேருக்கு நேரே சென்று நான் கொன்றேன். யுத்தகத்திலே எதிரியின் படையை தாக்குவதற்கு காரணம் காட்ட வேண்டும் என்றால் இவ்வளவு இருந்த கணக்கும் அத்தனை வீரர்களுக்கும் நீங்கள் காரணம் காட்டியே ஆக வேண்டும். உண்மையில் அந்த வசனங்கள், அந்த வசனங்களை நாங்கள் கேட்கின்ற பொழுது உணர்ச்சி உங்களை சொல்ல, நீங்கள் சாதாரணமாக எங்களுடன் கதைக்கின்ற பொழுதும் இந்த வசனங்களை பேசுகின்ற பொழுதும் உங்களுடைய அந்த அபிநயங்கள் குரல் வளங்கள் உண்மையில் வந்து ஒரு கலைஞர் நீங்கள் கூறியது போன்று கலைஞன் மதிக்கப்பட வேண்டியவர். கலைகள் தமிழர்களுடைய கலைகள் பண்பாடுகள் வளரும். இன்றைய தினமும் இன்றைய துறைக்கப்பால் நிகழ்ச்சியை நாங்கள் பார்த்திருந்தோம். ராதாகிருஷ்ணன் என்கின்ற இலங்கை வேந்தன் என்கின்ற மெழுதரை பார்த்திருந்தோம். தன்னுடைய வாழ்க்கையில் எவ்வாறான சம்பவம், குறிப்பாக இந்த ஒரு கலைஞன் தன்னுடைய 10 வயதிலிருந்து இந்த 53 வருடங்களில் எவ்வாறான சவால்களை எதிர்கொண்ட போன்ற பல்வேறு விடயங்களை எங்களுடன் பகிர்ந்து கொண்டிருந்தார். மீண்டும் நாங்கள் மற்றொரு நிகழ்ச்சியூடாக சந்திப்போம். வணக்கம். வணக்கம்.